தளபதி ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. வாரிசு படத்தை பத்தின அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேட்டஸ்டா அப்டேட் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்ன அப்படின்னா, ராஷ்மிகா அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃபோட்டோவை லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ வாரிசு அப்படின்ற மாதிரி நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட இந்த மாதம் எண்டில் முடிய போகிறதா வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ செப்டம்பர் எண்டில் முடிஞ்சால் அக்டோபரில் ஃபஸ்ட்டு சிங்கிள் வரதுக்கு 100% உறுதி அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்கள்லேருந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா அதுக்கடுத்து அவங்களுடைய ப்ரொமோஷனை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர ஷூட்டிங்கை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா செப்டம்பர் எண்டுக்குள்ளே படத்துடைய ஷூட்டிங் டோட்டலாகவே வந்து முடியறதாகவும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த படத்துடைய அப்டேட்ஸ் தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அக்டோபருக்கால வந்து பார்த்தோம்னா தளபதி அறுவத்தை படத்துடைய அப்டேட்ஸும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து அதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் அந்த அப்டேட்டுக்காக ரொம்ப மரண மாசம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாடல் வந்து பார்ட்டி சாங் தான் அப்படின்றதுல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 20 செகண்டுக்கு வந்து லீக் ஆகிடுச்சு இல்லை, அந்த சாங்கே தான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அதில் வந்திருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறதாக பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தளபதி பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வெயிட் பண்ணிடுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரியான ஃபஸ்ட்டு சிங்கிள் வரும்னு கெஸ் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.